ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம நிறையா செய்திகள் வந்து கேள்விப்படுறோம், நியூஸில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு பொதுவாக வேலைக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு மெயினான குற்றச்சாட்டு என்னென்னா, சம்பளம் வந்து பாக்கி வைக்கிறாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மலேசியாவில் ஒர்க் பெர்மிட்டில் நீங்கள் வேலைக்கு வர்றீங்க அப்படின்றப்ப உங்களுடைய சம்பளம், மினிமம் சம்பளம், அதாவது பேசிக் சம்பளம், பேசிக்கான சேலரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் எந்த வேலையாகவும் இருக்கட்டும், மலேசியாவில் ஒர்க் பெர்மிட்டில் நீங்கள் வேலைக்கு வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய சம்பளம் வந்து மினிமம் 1100 ரிங்கட் இருக்கணும். கட்டாயம் எம்ப்ளாயர் உங்களுக்கு இந்த சம்பளத்தை வந்து கொடுக்கணும். இந்த சம்பளம் வந்து எத்தனை மணி நேரத்துக்கான சம்பளம், எத்தனை நாட்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் உங்களுக்கு பேசிக் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ அதுக்கான சம்பளம், அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் எடுத்துட்டிங்கன்னா 6 நாள் தான் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கான லீகலான அலோட் டேஸ். இது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து மினிமம் இருக்கணும். இதுக்கு கூடுச்சு அப்படின்றப்ப அவங்க வந்து பேசிக் சேலரியோட எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நார்மலான ப்ரொசீஜர், சரிங்களா. இது இல்லாமல் அவங்களுக்கு ஓவர் டைம் அப்படின்னு சொல்லி வேலையிடங்களில் இருந்தது அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 104 மணி நேரம் தான் வந்து லீகலாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அலோட். அது எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மினிமார்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீட்டைல் சைட்லேயோ ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, 12 hours வந்து உங்களுக்கு வந்து டியூட்டி ஹவர்ஸ் சொல்கிறாங்க எம்ப்ளாயர் அப்படின்ற பட்சத்தில். ஸோ உங்களுக்கு 8 hoursக்கான பேசிக் சேலரி அவங்க கொடுக்கணும். அதுபோக ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 நாள் ஒர்க்கிங் டேஸ். அந்த 26 நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 104 மணி நேரமாக அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அவங்க வந்து ஓவர் டைம் அந்த லிமிட்டை தாண்டறனால, ஸோ அந்த பே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும், சரிங்களா. பொதுவாக வந்து ஓவர் டைம் பே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு நார்மலாக ஓவர் டைம் பார்க்க சொல்கிறாங்க உங்கள் எம்ப்ளாயர் அப்படின்ற பட்சத்தில், உங்களுடைய ஓவர் டைம் 1.5 times வந்து கூட இருக்கணும். நீங்கள் நார்மலாக வாங்குறது வந்து 1.5 மடங்கு வந்து அவங்க கூட கொடுக்கணும். இதே இது வந்து உங்களுடைய ரெஸ்ட் டே, உங்களுக்குன்னு லீவ் கொடுக்குறாங்க இல்லை ஆஃப் டே அன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், 2 மடங்காக வந்து உங்களுக்கு எம்ப்ளாயர் கொடுக்கணும். இதே இது பப்ளிக் ஹாலிடேஸ், பொது விடுமுறை நாட்களில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், 3 மடங்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓடி பே வந்து கொடுக்கணும், சரிங்களா. இது இல்லாமல் இந்த சம்பளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு முறையாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு பே பண்ணணும். உங்களுக்கு கையில் வந்து கொடுக்கறதுக்கு அலோடு இல்லை. ஸோ அது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பே ஸ்லிப்பும் வந்து மந்த்லி அந்த எம்ப்ளாயர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். உங்களுடைய சம்பளம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்கு மிகாமல் 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான சம்பளத்தை வந்து எம்ப்ளாயர் வந்து செட்டில் பண்ணணும். அதுபோக உங்களுடைய சம்பளத்தில் பிடித்தல்கள்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுக்காக இருக்கட்டும் இல்லை இன்சூரன்ஸுக்காக இருக்கட்டும், எதுக்குமே வந்து பிடித்தல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய அக்காமடேஷனுக்கும் வந்து சம்பளத்தில் வந்து பிடிக்கக்கூடாது. அக்காமடேஷனுக்கு வந்து அதிகபட்சமாக 50 ரிங்கட் மட்டும்தான் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து பிடித்தல் பண்ணலாம், அதை விட மேலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் எவ்வளோ வருமோ ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரலான ஒரு சம்பளத்துக்குரிய நடைமுறை ஒர்க் பெர்மிட்டில் மலேசியாவில், சரிங்களா. இது எல்லாமே பேசிக் சேலரியை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து இருக்கணும், இதுதான் வந்து குறைந்தபட்ச இது, சரிங்களா. ஸோ இதுதான் ஃபிக்ஸடான சேலரி, இதுதான் ஒர்க் பெர்மிட் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையாது. இதுதான் வந்து ஃபிக்ஸடான மினிமம் பேசிக் சேலரி. பட் நடைமுறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கிறது இல்லை. நிறைய பேர் இதோட கம்மியாகவும் கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க ஒரு ரீட்டைல் ஷாப்பை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 ரிங்கட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து எடுக்க முடியும். இதுதான் வந்து நடைமுறையில் மலேசியாவில் உள்ள ஒரு விஷயம். ஒர்க் பெர்மிட்டில் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரீட்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைகள் ஒர்க் பெர்மிட் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சம் இதில் உங்களுடைய சம்பளம் வந்து ப்ராக்டிக்கலாக 1500 ரிங்கட்டுக்கு மேலே வர்றது கஷ்டம்தான், சரிங்களா. ஸோ சம்பள விஷயங்களை பற்றி
நம்மளுக்கு வந்து முழுது புரிதல் இருந்தது அப்படின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். நிறைய நேரங்களில் வந்து நம்மளுக்கு அதுக்கான அந்த பேசிக் அவேர்னஸ் இல்லாதனால தான் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போகணும், மலேசியா போகணுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். அங்கே நம்ம நிறையா விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் மலேசியாவுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க, போகலான்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் போகலான்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஏஜென்சி மூலமா ட்ரை பண்ணுறீங்களோ, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பயனுள்ள தகவலாக பார்ப்போம். தேங்க்யூ.